கோலாலம்பூர் தமிழ் பள்ளிகளுக்கான கால்பந்து போட்டியில் 10 அணிகள் களமிறங்க உள்ளன என்று கோலாலம்பூர் இந்தியர் கால்பந்து சங்கத்தின் துணைத் தலைவர் தர்மகுமாரன் தெரிவித்திருக்கின்றார். பள்ளி மாணவர்களுக்கிடையே கால்பந்து விளையாட்டை ஊக்குவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மீஃபா பல்வேறான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இதன் அடிப்படையில் தான் கோலாலம்பூர் இந்தியர் கால்பந்து சங்கம் இந்த போட்டியை ஏற்பாடு செய்துள்ளதாக அவர் கூறினார். இப்போட்டி வரும் பிப்ரவரி 11 சனிக்கிழமை காலை முதல் மாலை வரை தலைநகர் விக்டோரியா பள்ளியில் நடைபெற உள்ளது. ஏழு ஸ்கூலு வந்து ஈடுபட்டிருக்காங்க. இதில் 3 கிளப்பு. ஸோ இதை வந்து நடத்தி வந்து டாக்டர் அண்ணா ஹரி கிளிஃபா மேனேஜ்மெண்ட்டு ஃபுல்லாக நடத்திட்டுருக்காங்க. விஐ ஸ்கூலில் வந்து 11 காலை 8 ஸ்டார்ட் பண்ணுறாங்க டோர்னமெண்ட்டு. யார் யாரும் ஃப்ரீயாக இருக்கோ வந்து பாருங்கள், உங்கள் பிள்ளைங்களை கூட்டிட்டு வாங்க, வந்து இந்த டோர்னமெண்ட் எப்படி நடந்ததுன்னு பாருங்கள். இந்த வகையில் வந்து நாங்கள் வந்து இந்த டீமில் பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம நன்றி சொல்கிறோம். ஏன்னா வந்து டோர்னமெண்ட் வந்து மொதல் ஒரு டீம் நாங்கள் புது மேனேஜ்மெண்ட் எடுத்து டோர்னமெண்ட் வரும். ஸோ இந்த டோர்னமெண்ட் ரூல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் மாற்றிக்கிறோம். அண்டர் 12 11 வயசு பிள்ளைங்க வந்து ஒரு 6 பேர் லாகணும்னு சொல்லி அதை கம்பல்சரியாக போடுவோம். வகையில் பார்த்திங்கன்னா நிறையா மாற்றங்கள் கூட இருக்கும் இந்த டோர்னமெண்ட்டுக்கு. ப்ரைஸ் வந்து 4 ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ், ஃபோர்த் ப்ரைஸ் இருக்குது. ஆனால் கேஷ் இல்லை. இது டோர்னமெண்ட் பண்ண பட்டில் நாங்கள் வந்து டெவலப்மெண்ட் கடி டோர்னமெண்ட் நடத்துகிறோம். இது வந்து கப்பு தூக்குறதுக்காடி இது டோர்னமெண்ட் இல்லை. டேலண்ட் ஸ்காட் சொல்லி ஒரு சேட்டலைட் டோர்னமெண்ட் வச்சு நாங்கள் இதை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஸ்கூல் வந்து புக்கிங் தமிழ் ஸ்கூலு, அப்பர் தமிழ் ஸ்கூலு, சரஸ்வதி, சிராஸ், ஒரு 7 ஸ்கூல் பார்ட்டிசிபேட் பண்ணுது. 3 கிளாப் வந்துருக்கு. 3 கிளாப்ல சாண்டர் கிளாப் மெடிசிக் ஸ்டோப் சொல்லி, பிளாக் லெப்பர் சொல்லி, யாக் கிக்கர்ஸ் சொல்லி 3 கிளாப் ஆரம்பிச்சிருக்கேன். ஃப்ளெச்சர்ஸ் தமிழ் ஸ்கூலில் இருக்குது. ஃப்ளெச்சர் தமிழ் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா கேரளில் வந்து ஒரு டாப்பான ஸ்கூலு, 11 கால்பந்துக்கு ஒரு 7 ஸ்கூலு, ஃப்ளெச்சர் தமிழ் ஸ்கூலு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு இருந்துச்சு. நம்ம அடுத்த தோணும் வந்து நாங்கள் வந்து ஆகஸ்ட் ஜூலை ஜூலையில் ஜூன் நடத்தோம் டூர் டோர்னமெண்ட். இதே மாதிரி தோணும் அடுத்த இருக்குது. இந்த முக்கியமான அடிப்படையில் ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, இது வந்து வெற்றி பெற்ற பள்ளிகளாக மிக சிறந்த 12 வயதுக்கு உட்பட்ட விளையாட்டாளர்களை வந்து அடையாளம் கண்டு அவர்களை வந்து மேலும் மேலும் அவர்களுக்கு கூடுதல் மிக சிறந்த பயிற்சிகள் கொடுத்து அடுத்த நிலைக்கு அவர்களை தயார்படுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு குறிக்கோளாக இருக்கு. இப்போ இதில் பங்கெடுக்கிற பள்ளிக்கூடத்தில் வந்து வெற்றி பெற்ற குழு இருப்பாங்க. அது வந்து அந்த அந்த முடிவுகள் தான் அது செய்யணும். பட் இதில் முக்கியமான ஒரு அம்சம் என்னென்னா, இந்த விளையாடுகின்ற அத்தனை குழுக்களை வந்து மிக சிறந்த மாணவர்களை விளையாட்டாளர்களுக்கு தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வந்து சேட்டலைட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மீஃபா பியாண்ட் கீழே வந்து சேட்டலைட் ட்ரைனிங் சென்டர் வந்து அமையும். அது மட்டும் அல்ல, கோலாலம்பூருக்கும் வந்து ஒரு சேட்டலைட் சென்டர் வந்து நம்ம வந்து தயார்படுத்திருக்கோம். அந்த ஆக இந்த ரெண்டு அடிப்படையில் வந்து மிக சிறந்த மாணவர்கள் யாருமே வந்து விடுபடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த அடையாளம் காணும் திட்டம் வந்து நடைபெறுகிறது. இது வந்து தொடர்ந்து நடைபெறக்கூட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் வந்து நான்காவது மாதம் 13-14 வயதுக்குரிய மாணவர்களுக்கு வந்து தெரிய காட்சி சொல்லிட்டு நடைபெறுகிறது. அப்படின்னா இப்போ 12 வந்து முடிச்சிட்ட பிறகு அடுத்து அவங்க 13 வயசுலேயும் அவங்க அது வந்து வாங்கிக்கிறாங்க. அது முடிஞ்ச பிறகு மீண்டும் 7வது மாதம் புதிதாக வருகின்ற 12 அந்த 11 அது வந்து 7வது மாதம் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி விளையாட்டு போட்டியில் நடக்கும் பொழுது இந்த மேம்பாடுங்கிறது வந்து டெவலப்மெண்ட் அடிப்படையில் வந்து இது நிச்சயமாக தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு சாத்தியம் அமைக்கும்.